ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி இந்த விச்சர் பிளட் ஆர்ஜின் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இந்த கதை முதல் விச்சர் எப்படி உருவானார் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லப்போகுது. இந்த வெப் சீரிஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்க போது. கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதையில் போகலாம். இந்த கதையோட ஆரம்பமே ரத்த மலை பொழிஞ்சுக்கிற ஒரு போர்க்களத்தில் தான் ஆரம்பிக்குது. போர்க்களத்தில் நடக்கிற சண்டைக்கு நடுவில் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரே ஒருத்த மட்டும் ஓடிக்கிறந்தான். அவன் வேற யாரும் இல்லை, யாஸ்கிர், ஒரு கவிஞன். கவிஞனுக்கு என்ன இந்த போர்க்களத்தில் வேலைன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? டெமரின் ஆர்மிக்கிட்ட மாட்டிக்கிட்டான் யாஸ்கிர். அந்த விச்சர் சீசன் டூவில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். யாஸ்கிரை காப்பாற்றுறதுக்காக தான் ஸ்குவரல் டெல் கலகக்காரர்கள் டெமரின் ஆர்மிக்கு எதிராக சண்டை போட்டுக்கிருக்காங்க. யாஸ்கிர் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடிக்கிருக்கும்போது ஒரே ஒரு போர் வீரன் மட்டும் யாஸ்கிரை நோக்கி வரான். அவனோட கூர்மையான ஆயுதத்தை வச்சு யாஸ்கிரோட தலையை ரெண்டாக போகும்போது அந்த போர்க்களமே ஒரு நிமிடம் உறைஞ்சி போகுது. யாஸ்கிர் ஒரு நொடி தன்னோட கண்ணை திறந்து போகும்போது அந்த கூரிய ஆயுதம் அவனோட தலைக்கு முன்னாடி இருக்குது. அதை அப்படியே விலக்கி வச்சுட்டு, என்ன போர்க்களமே உறைஞ்சி போச்சு, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டக்குன்னு அவரோட மூஞ்சி முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. அது யாஸ்கிர் மாதிரியே இருக்காங்க. என்ன மாதிரியே இருக்க, நான் என்ன இறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கன்னத்திலேயே ஒரே யார, நீ இன்னும் இறக்கலை, உயிரோடு தான் இருக்க. ஆமாம், வலிக்குது, உயிரோடு தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தன்னோட உருவத்தை அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. உண்மையான உருவத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி யாஸ்கிர் அந்த இடத்துலேருந்து அப்படியே காப்பாற்றி இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ தான் இவங்களோட உண்மையான உருவத்தை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பெண் மந்திரவாதி. யாஸ்கிருங்க என்ன நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, நான் வேறு உலகங்களுக்கும் நேரங்களுக்கும் போய் மறக்கப்பட்ட கதைகளை சேகரிப்பேன். அதை தேவைப்படும் போது அந்த கதைகளுக்கு உயிர் கொடுப்பேன். நீ எனக்காக இந்த எல்ஃப் சீன மக்களுக்கு ஒரு கதை சொல்லணும். எல்ஃப் சீனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிருக்கு. அவங்க போரில் என்னதான் கடுமையாக சண்டை போட்டாலும் அவங்க போரில் வெற்றி அடையிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை நம்ம இந்த கதை மூலியமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கதையாக ஏற்கனவே நிறைய கதைகள் பார்த்தாச்சு, இது எந்த மாதிரியான கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்துக்கு எதிராக ஏழு பேர் ஒன்றா சேர்ந்து அந்த ராஜ்யத்தையே எதிர்த்த கதை. அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தோட முதல் விச்சர் எல்ஃப் சீனத்திலிருந்து உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா, முதல் விச்சர் ஒரு எல்ஃப் சீனத்திலிருந்து உருவானவரா? கண்டிப்பாக அந்த கதை சூப்பராக இருக்க போது, சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு இந்த பெண் மந்திரவாதி. இப்போ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1200 வருடங்களுக்கு முன்பு எல்வன் பொற்காலத்துக்குள்ள மனிதர்களும் மிருகங்களும் வராத நேரம். இங்கே லார்க் அப்படிங்கிற ஒரு பெண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு இசை நாடோடி. பல ஊர்களில் இசை மூலியமாக மனிதர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதான் இவங்களோட வேலை. அந்த மாதிரி ஒரு இடத்துல பாட்டு பாடிக்க இருக்கும்போது ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற பார்க்குறான். உடனே தன்னோட கத்தி எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் சும்மா அடித்து புரட்டி போட்டு தப்பு பண்ணால் இதன் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இங்கேருந்து அப்படியே எல்வனில் இருக்கக்கூடிய சின்ரையா அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை காமிக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தோட அரசர் ஆல்வெட்டியர் இப்போ தான் புதுசாக முடிசூடியிருக்காரு. சின்ரியாவுக்கும் மற்ற ராஜ்யங்களான பிரஷியா, டார்வின் அப்படிங்கிற ராஜ்யங்களுக்கும் இடையில 1000 போர் நடந்துக்கிருக்கு. இப்போ அரசரையும் அவரோட சகோதரியும் யாரோ தாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அரசரையும் இளவரசரையும் தாக்கணும்னா அதுக்கு இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற டாக்லான்னு கூறப்படுற இந்த பாதுகாவலரை தாண்டணும். இந்த பாதுகாவலர்களையே மிகப்பெரும் மாவீரன் ஃபியால். ஃபியால் அவங்க கூட இருக்கிறவங்களும் அரசரையும் இளவரசரையும் காப்பாற்றி கூட்டு போகும்போது அந்த இடத்த ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை ஒன்று நடக்குது. ஃபியால் தன்னோட ஆயுதத்தை வச்சு எல்லாரையும் கொடூரமாக கொலை பண்ணுறாரு. இந்த பக்கம் இளவரசி முதல் தடவை யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க போல், தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக கைகள் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இங்கே கட் பண்ணி அப்படியே இளவரசியை காமிக்கிறாங்க. இளவரசி, நான் உங்களால் தான் உயிர் பிழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஃபியால், அது என்னோட கடமை, எதுக்கும் பாதுகாப்புக்கு இந்த கத்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் இளவரசி விடுற மாதிரி தெரில. இளவரசி நெருங்கி வரும்போதே புரிஞ்சிருது இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபியால் இதை ஒத்துக்கிற மாதிரி தெரில. ஏன்னா ஃபியால் ஒரு சாதாரண பாதுகாவலன். இளவரசியை பாதுகாக்கிறவனே எப்படி அவங்கள காதல் பண்ண முடியும்? இதனால தான் ஃபியால் விலகி விலகி போகிறான். ஆனால் இளவரசி விடுற மாதிரி தெரில. ஃபியால் என்ன தான் விலகி போனாலும் உணர்வுகளில் கட்டுப்பட்டு ஒரு நிமிடம் தன்னையே இழந்துடுறான். ரெண்டு பேரும் தங்களை மறந்து ஒன்றா நினைஞ்சிருக்கும் போது ஃபியாலோட அப்பா வெளியே வந்து பார்க்குறாரு. பாதுகாப்புக்கு இருந்த ஃபியால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உள்ளே ஓடி வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஃபியால், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே கட் பண்ணி ஃபியாலையும் ஃபியாலோட அப்பாவையும் காட்டுறாங்க. நீ நம்மளோட இனத்துக்கே துரோகம் பண்ணிட்டேன், எனக்கப்புறம் நம்ம பாதுகாவலர் இனத்துக்கே நீ தலைவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஆனால் நீ எனக்கும் நம்மளோட இனத்துக்கும் துரோகம் பண்ணிட்டேன், உன்னை எங்களால் கொல்ல முடியாது, அது இளவரசிக்கு தான் கெட்ட பேர், அதனால் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே போயிரு, திரும்பி நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியாலோட ஆயுதத்தை வாங்கிக்கிட்டு ஃபியாலை தன்னோட ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றுறாங்க. ஃபியால் ஒரு நிமிடம் ஆசைப்பட்டதுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போச்சு. உணர்வுகள் எப்பயுமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அரசர் ஆல்வெட்டிர் இளவரசி மெர்வின் கிட்ட, எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுதான் நம்மளோட எதிர்காலம், இதுதான் நம்மளோட வரலாறு. நம்ம சின்ரியாவை ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி டாப்ஸ் தான் ஆட்சி செஞ்சுக்கிருந்தாங்க. டுவார்ஃப்ஸோட கல்லற மேலே தான் எல்ஃப்ஸோட அந்த ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்பியிருக்கோம். அவங்களுக்கு நடந்தது நம்மளுக்கு நடக்காமல் இருக்கணும்னா நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டாப்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் எல்ஃப்ஸுக்கும் கொஞ்சம் கூட பிடிச்சிக்கிறாது. எல்ஃப்ஸ் அப்படிங்கிறவங்க மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட உடல் அமைப்பில் ஒரு சில வித்தியாசங்கள் தெரியும். இப்போ அரசருக்கும் அவங்களோட சகோதரிக்கும் தெரிகிற மாதிரி. ஆனால் அரசர் ஆல்வெட்டியர் அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ராஜ்யங்களுக்கு இடையிலான சண்டை ரொம்ப நாட்களாக நடந்துக்கிட்டே இருக்குது.
அதை தடுக்கணும்னா நீ பிரீசியாவோட அரசரை கல்யாணம் பண்ணிக்கிறணும். உனக்கும் ஃபியாலுக்கும் இடையில நடந்ததெல்லாம் மறந்துரு, புது வாழ்க்கைக்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இளவரசி எதுவுமே சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தேகம் வரதான் செய்யுது. இங்கே கட் பண்ணி அப்படியே அரசர் அல்வீட்டரோட தலைமை மந்திரவாதி பேலூரை காமிக்கிறாங்க. பேலூர் மோனாலித் அப்படிங்கிற ஒரு ஒற்றைக்கல்லை பயன்படுத்தி இரு உலகங்களுக்கு இடையிலான ஒரு திரையை கிழிச்சு வேறொரு உலகத்தில் உள்ள ஒரு எனர்ஜி கிட்ட பேசுகிறாரு. அந்த எனர்ஜியோட பேர் நம்ம ஆரக்கில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அது நீ வெற்றியோட வந்திருக்கியா இல்லை தோல்வியோட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. பேலூர், இல்லை நான் அரசரை கொள்கிற முயற்சியில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் தெரிய வருது தன்னோட சொந்த அரசரையே பேலூர் கொல்ல பார்த்துருக்கான். ஸோ அரசருக்கும் பேலூருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் தன்னோட சொந்த அரசரையே கொல்ல பார்த்துருக்கான். பேலூர் ஆரக்கில் கிட்ட அரசரை கொள்றதுக்கு எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே அப்படியே கட் பண்ணி லார்க்கை காமிக்கிறாங்க. லார்க் ஒரு குட்டி பொண்ணை காப்பாற்றினாங்க இல்லையா, அவங்க கூட தான் உட்காந்து பேசிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு நீங்கள் எங்கே சண்டை போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் ரேவன் குலத்தை சேர்ந்தவ, எனக்கு எப்படி சண்டை போட தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்மளுக்கு புரியுது. நம்ம ஃபியால் எப்படி சிண்ட்ரியா ராஜ்யத்துக்கு ஒரு பாதுகாவலராக இருந்தாரோ அதே மாதிரி லார்க்கும் பிரீசியா ராஜ்யத்துக்கு ஒரு பாதுகாவலராக இருந்திருக்காங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது லார்க்கு கிட்ட அடி வாங்கிட்டு போனவங்க போய் காவலாளிகளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. லார்க் இதை பார்த்துட்டு இவங்க போயிட்டு எதுக்கு காவலாளியில் கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை கூட்டிக் கொண்டு சிறையில் அடைச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபியால் ஆல்ரெடி உள்ளே இருக்கார். ஃபியால் ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிக்கிட்டார் போல. லார்க் ஃபியாலை பார்த்துட்டு நீ டாக்லான சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கிறாது, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ராஜ்யத்துக்கு பாதுகாவலராக இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே சண்டை போட்டுக்கிறாங்க. நீ தான் ஒரு போரில் என் சகோதரியோட கண்ணை எடுத்திருக்க, அதுக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஃபியால் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போயிட்டு அமைதியாக ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் லார்க் நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இளவரசி கூட ஒன்றா இருந்தேன், அதனால் ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றிட்டாங்க, இப்போ இவன்கிட்ட வந்து நான் யாருனே தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லார்க் இதை கேட்டு உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த இடத்துக்கு காவலாளிகள் வந்துடுறாங்க. ஃபியால் இதை பார்த்துட்டு நம்ம நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஃபியால் உங்களை விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபியாலுக்கு ஒரே ஆச்சரியம், என்னது நம்மளை விடுதலை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லார்க்கிட்ட சரி போயிடுறேன் நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது லார்க்கு உன்னோட கண் எனக்கு வேணும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பிடுங்க பார்க்குறாங்க. ஏன்னா தன்னோட சகோதரியோட கண்ணுக்கு பழிச்சு பழிவாங்க. ஃபியால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கீழே தள்ளிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. இங்கே அரசர் அல்வீட்டர் எல்லாருக்கிட்டையும் நம்ம அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட போகிறோம், பிரீசியாவோட அரசருக்கு நம்ம இளவரசியை திருமணம் முடிக்க போகிறோம், வார்னோட ராஜ்யத்துக்கு நம்ம சுரங்கத்தை கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாரும் அமைதி உடன்படிக்கைக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கூட இருக்க ஒரு சில பேர் இது முட்டாள்தனம், நம்மளோட ராஜ்யத்தை நம்மளே அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அரசர் எனக்கு தெரியும் இது என்னோட கடைசி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ யாருனாலையும் எதுவும் பண்ண முடியல. ஃபியால் வெளியே போகும்போது அவருக்காக யாரோ ஒருத்தர் காத்துக்கிருக்காரு. நீ தான் நீ லஞ்சம் கொடுத்து வெளியேற்றியா எதுக்காகனு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட அப்பா உன்னை திருப்பி கூட்டு வர சொன்னார், மூணு ராஜ்யங்களும் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட போகிறாங்க, உன்னோட உதவி அவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அவர் உன்னை திருப்பி கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபியால் என்னால் திருப்பி வர முடியாது அவரோட பையன் இறந்து போயிட்டு தான் சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாரு. டேரக்டாக இங்கேருந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தா விலை மாதர் விடுதிக்கு. அங்கே போயிட்டு அழகான பெண் இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காசு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பணம்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை, என் கழுத்தில் ஒரு டாலர் இருக்குது அதை வேணால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் இருக்க செயினை தேடுறாரு. ஆனால் அதை லார்க்கு சண்டை போடுற மாதிரி திருடி இருக்காங்க. ஆக்சுவலாக இவர்கிட்ட சண்டை போட்டதே அந்த செயினை திருடிருக்கா தான். இந்த பக்கம் லார்க்கை காமிக்கிறாங்க. லார்க் அந்த செயலில் இருக்க சின்ன டாலரை வச்சு அந்த செயிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களோட சகோதரி அவங்களுக்காக காத்துக்கிருக்காங்க. இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, மூணு ராஜ்யங்களும் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்த போகிறாங்க, அம்மாக்கு உன்னோட உதவி தேவை, தயவு செஞ்சு திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் லார்க்கு அதெல்லாம் என்னால் வர முடியாது, என்னோட பாதை இசை தான், என்னால் திரும்பி வந்து சண்டையெலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட சகோதரி இதுதான் உனக்கான கடைசி வாய்ப்பு, தயவு செஞ்சு திரும்பி வந்துடு நான் உனக்காக காத்துக்கிருப்பேன், இன்றைக்கி கிளம்ப போகிற கடைசி கப்பலை நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. லார்க்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அழுதுக்கிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு இதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கும்போது ஒரு சில விஷுவல்ஸ் அந்த பொண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலாக அந்த சின்ன பொண்ணு ஒரு அசரீரி, எதிர்காலத்தில் லார்க்குக்கு நடக்கக்கூடியதை இப்போயே சொல்லுது. ஏழு புள்ளிகள் ஒன்றா இணையும், ஒரு பெரிய கொடிய மிருகத்தோட இறப்புக்கு நீ காரணமாக, மரகதவானம் நெருப்பு விடியலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயங்கிறது. அந்த சின்ன பொண்ணோட அம்மா கிட்ட லார்க் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் இவ சொன்னது நடக்காமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லார்க் அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு புல்லாங்குளை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. தன்னோட சகோதரி லார்க்கை பார்த்துட்டு ஒரு வழியாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாயம் முறதுக்குள்ள ஒரு அம்பு அவங்களோட நெஞ்சை தொலைச்சிட்டு போகுது. என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ள இன்னொரு அம்பும் தொலைச்சிட்டு போகுது. லார்க்கு சண்டை போடணும்னா எதா இருந்தாலும் நேருக்கு நேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குள்ள அந்த இடத்த ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைக்கிறாங்க. லார்க் இந்த இடத்துல சும்மா கத்தியை வச்சு எல்லாரையும் குத்தி கிழிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் லார்க்கை அடிக்க போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஃபியால் உள்ளவன்ட்டு அவரும் பல பேர் அடித்து நொறுக்கிறாரு. ஃபியால் ஒருத்தன் ஓடும்போது ஓடுறவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடாரியை விட்டு எறிகிறாரு. அதை திருப்பி எடுக்க போகும்போது கத்தியை வச்சு வயிற்றுலேயே கிழிச்சிட்றான். அதை பார்த்துட்டு ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஃபியாலுக்கிட்ட ஒழுங்காக என்னோட பதக்கத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. அதோட அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு கீழே செக் பண்ணும்போது மூணு நாட்டை சேர்ந்த வீரர்களும் அந்த இடத்துல அடிபட்டு கிடக்காங்க. ஸோ அமைதி உடன்படிக்கை நடக்க போகிறதுனால அந்தந்த நாட்டை சேர்ந்த இராணுவமே அரச குடும்பங்களுக்கு எதிராக செயல்படுது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. உடனே நம்ம குடும்பங்களை நம்ம எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபியால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போவோம், போகிற வழிகளில் நிறைய எதிரிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்,
தனித்தனியாக போனோம்னா கண்டிப்பாக இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இங்கே அரசர் அட்வைடர் மூணு ராஜ்யத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா வச்சு அமைதி உடன்படிக்கையை நடத்திக்கிறாரு. அப்போ முதல்ல மந்திரவாதி பாலூர் அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாரு. அப்புறம் தளபதி, அப்புறம் இளவரசி, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் வேணால் வெளியே போய்ட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே கிளம்புறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்க. இங்கே நடக்கிறத பார்த்தா எதுவுமே சரியில்லை. இவங்கெல்லாம் வெளியே போன உடனே அந்த அறையோட கதவு மூடப்படுது. இளவரசி வாசலில் காவலுக்கு இருந்த காவலரோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணுறாங்க. அந்த அறைக்குள்ளே உள்ளவங்களாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கும் போது அந்த அறைக்குள்ளே ஒளியை கக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடிய மிருகம் ஒன்று இறங்குது. அந்த மிருகம் அங்கே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஒளியை செலுத்தி அங்கே இருக்கிறவங்கள உறுதியாக அழிக்குது. இது எல்லாமே மந்திரவாதி பாலூர், தளபதி, இளவரசியோட பிளான் தான். இவங்க நினச்ச மாதிரியே இப்போ அரச குடும்பங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே ஒரே ஒரு ராஜ்யம்தான், அது எல்லாமே இளவரசிக்கு கீழே தான். இளவரசி தன்னோட சகோதரன் தனக்கு பிடிக்காத ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சகோதரனையே கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்யத்தை நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மந்திரவாதி பாலூர் இளவரசியை வெறும் பகடக்காயாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் தனி கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறக்கான். அது இளவரசிக்கு உடனே புரிஞ்சிருது. இளவரசி மக்களை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இராணுவ வீரர்கள் சுற்றி வளைக்கிறாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே மந்திரவாதி பாலூர் கையில் தான் இருக்குது. இளவரசி தான் ஒரு பகடக்காய் அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. இந்த பக்கம் லார்க்கும் ஃபியாலூர் ரொம்ப நாள் பயணம் செஞ்சு பிரஸ்யாவோட முன்னாள் தலைநகரமான கேலித்தை வந்து சேர்றாங்க. அங்கே இருக்க மக்கள் பேசிக்கிறத வச்சு இளவரசி எல்லா ராஜ்யத்தை சேர்ந்தவங்களையும் கொண்டுட்டாங்க, எல்லா ராஜ்யத்தையும் தனக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா புரியுது. ஃபியாலுக்கு பயங்கரமாக இளவரசி மேலே கோவம் வருது. லார்க் அவள் உன்னோட காதலி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒருவேளை அவள் இதெல்லாம் பண்ணியிருந்தானா, அவரோட உயிரை நான் தான் முதல்ல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. இந்த பக்கம் தளபதி மந்திரவாதி பேலூர்கிட்ட, பாதுகாப்பு இனத்தில் இருக்கிறவங்கள ரெண்டு பேர் தான் மிச்சம், ஒன்று லார்க் ஒன்று ஃபியால், அவங்க ரெண்டு பேரும் பிரிஸ்யாவில் இருக்கிறதா ஒரு சின்ன தகவல், அவங்கள கொள்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு. இன்னொரு பக்கம் மக்கள்லாம் பஞ்சத்தில் செத்துக்கிருக்காங்க, அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் அவனுக்கு செத்துட்டு போகிறானுங்க. ஒருவேளை மக்கள் அடங்கலைனா இராணுவத்தை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். மொத்தத்தில் மந்திரவாதி பாலூர் யாரை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல, அவனுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவனோட கண்ட்ரோலில் வரணும், அவ்வளோதான். இந்த பக்கம் லார்க் ஒரு மிருகம் வந்து எல்லாரையும் அழிச்சிருச்சா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியால்கிட்ட கேட்குறாங்க. ஃபியால், இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே ஒரு மந்திரவாதி இருக்கான், அவன் தான் வேறு ஒரு உலகத்துக்கிட்ட இருந்து ஒரு அபாயகரமான சக்திக்கிட்ட இருந்து ஒரு கொடிய மிருகத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கணும், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு காரணமானவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தில் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி மந்திரவாதி பேலூரை காமிக்கிறாங்க. பேலூர் மந்திரர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட அறையில் சிண்ட்ரல் அப்படிங்கிற ஒரு நபரை அடைச்சி வச்சிருக்காரு. எதுக்காகனா உலகங்களுக்கு இடையில பயணம் செய்யக்கூடிய இந்த மோனலித் அப்படிங்கிற பெரிய தூணை கண்டுபிடிச்சது இவர் தான். இந்த மோனலித் தூண்கள் இந்த ராஜ்யம் ஃபுல்லாக நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன்றா சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறார். ஆனால் சிண்ட்ரலுக்கு நல்லா தெரியும் மந்திரவாதி பேலூர் தன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிண்ட்ரல் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிருக்காரு. இங்கே சியால், நம்மளால் சிண்ட்ரியா ராஜ்யத்துக்குள்ள தனியாக நுழைய முடியாது. லார்க், அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒருத்தங்க இருக்காங்க, சொல்லப்போனால் எனக்கு இந்த இசையை அறிமுகப்படுத்தினதே அவங்க தான். நான் ஒரு நாடோடைய என்னோடய நாட்டை விட்டு கிளம்புனதும் அவங்களையும் நாடு கடத்திட்டாங்க. அம்மா உங்களுக்கு பேர் இருக்கா இல்லை அதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களோட பேர் ஸ்கியன், பேகல் இனத்தோட கடைசி நபர். உங்களோட முன்னோர்கள் அவங்க குடிக்கிற தண்ணியில் விஷத்தை கலந்து அவங்க ஒட்டுமொத்த இனத்தையும் அழிச்சிட்டாங்க. எதுக்காகன்னு தெரியுமா, அவங்களோட இனம் உங்களுக்கு ஆதரவாக சண்டை போட மாட்டேன்னு சொன்னதுக்காக. ஃபியால் இதெல்லாம் கேட்டு அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன், அப்போ நான் பிறக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வரும்போது லார்க்கு, பார்த்து கல்வி அங்கே பொறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபியால் உடனே என்னெல்லாம் பொறி வச்சு பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே ஒரு பொறிக்கில் விழுந்துடுறாரு. லார்க் இதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவங்களோட கழுத்திலேயே கத்தி வைக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, லார்க்கோட ஆசிரியர் ஸ்கேன் தான். எல்லா இனமும் அழிஞ்சு போச்சு, நீ மட்டும் எப்படி உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே கட் பண்ணி மந்திரவாதி பேலூரை காமிக்கிறாங்க. மந்திரவாதி பேலூர் அந்த அம்மானுசை சுற்றி ஆரக்கிள்கிட்ட, நீ கொடுத்த மிருகம் நல்லா வேலை செஞ்சிச்சு, இருந்தாலும் இந்த மக்கள் என்ன மாதிரி ஒரு தாழ்ந்த இனத்தவனை அவங்களோட அரசராக ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு சக்தியில் நான் எல்லாரோடையும் உயரமான இடத்துல இருக்கணும், அரசரை விட மக்களை விட எல்லாரோடையும் நான் சிறப்பானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த ஹர்க்கில், அப்படியா, அந்த அளவுக்கு ஒரு சக்தி அடையணும்னா அதுக்கு நீ தியாகம் பண்ண ரெடியாக இருக்கணும், எது கேட்டாலும் குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மந்திரவாதி பேலூர், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ மந்திரவாதி பேலூர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இவர் ஒரு தாழ்ந்த இனத்தவர்னால இவருக்கு சரியான மரியாதை கிடைக்கிறதில்ல, அதனால் அங்கே இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் தான் அரசனாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இங்கே கட் பண்ணி ஸ்கீனை காமிக்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க, புது அரசு இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார். உங்களால் சிண்ட்ரியாவோட வாசலை கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் லார்க், நம்மளால் முடியும், நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட உங்கள் முன்னோர்களோட வாழை திறனது அவங்க தானே, அதை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸ்கீன், அந்த வால் இப்போ எங்கே இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஃபியால், அது எனக்கு தெரியும், அரசியோட மாளிகையில் தான் இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் ஸ்கீன் வர்ற மாதிரி தெரில, ஒரு எதிரி கூட நம்மளால் அவ்வளோ தூரம் பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஃபியாலுக்கு கோவம் வந்துடுது. அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. தனியாக உட்காந்து தன்னோட கயத்துக்கு மருந்து போட்டுக்கிருக்காரு. லார்க்கிட்ட இது ஒத்து வராது, அவங்க இன்னும் எங்கள் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் லார்க், இப்போ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அவங்க தான் நம்மளோட ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க அதெல்லாம் என்னால் வர முடியாது, நீங்கள் உங்களோட பாதையில் போங்க, நான் என்னோட பாதையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே ஃபியால், எனக்கு அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ரகசிய பாதை தெரியும்,
அங்கே எந்த ஒரு காவலாளியும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஸ்கேன் இதை கேட்டு என்னால் உங்களுக்கு உதவ முடியும் தான், இருந்தாலும் உன் கூட நான் வரமாட்டேன். ஆனால் நடந்த பெரும் துயரத்தை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. உன்னோட இனம், உன்னோட அப்பன் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக இறந்துட்டாங்க. கவலைப்படாத, உன்னோட அப்பன் நரகத்துலேயும் துடுத்து வச்சுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபியாலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இந்த இடத்துல வேணும்னே சண்டை எடுக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. லார்க்கு இடையில புகுந்து வேணாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஸ்கேன் அவங்களையும் சண்டை போட கூப்பிட்றாங்க. உனக்கு நான் சொல்லி கொடுத்ததான் மறந்து போச்சா, வா சண்டை போட்டு காமி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மூணு பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. வால் சும்மா லார்க்கோட தலைக்கிட்ட வந்துட்டு போகுது, விட்டா தலை தனியாக போயிடும். ஒரு ஸ்டேஜில் ஸ்கேன் அவங்களா சண்டையை நிப்பாட்டிட்டு, பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடும்போது நல்லா தான் சண்டை போடுறீங்க. உடனே லார்க் அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம மூணு பேரும் இணையணும் அப்படிங்கிறது விதி, இனிமேல் நம்மளால் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை எதிர்த்து இந்த மூணு வீரர்களும் தங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. இதுக்கு மேலே எப்படி இந்த மூணு வீரர்கள் ஏழு வீரர்களாக மாற போகிறாங்க அப்படிங்கிறதையும், இதுக்கு மேலே என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறதையும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.